வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழையசோறு பச்சைமிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளிக்கு எல்லாருமே குலோப் ஜாமுன் செஞ்சுருப்போம். குலோப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு அந்த ஜீராவை என்ன செய்கிறதுனே தெரியாது. பெரும்பாலும் அதை எல்லாருமே வேஸ்ட் தான் பண்ணுவோம். அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் அதை திரும்பவும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் பழையசோறு பச்சை மிளகாவை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ முதல்ல வந்து நம்ம சுருள் பூரி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூட வந்து கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, இந்த நெய் வந்து மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவில் பிசைவோம்ல, அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு மாவு வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அரை மணி நேரம் ஊறினப்புறம் பார்க்கலாம். இப்போ மாவு வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. இதை நாம் திரும்பவும் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து நாலு உருண்டைகள் வந்து உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ உருண்டைகள் எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நாம் சப்பாத்திக்கெலாம் மாவை திரட்டுவோம்ல, அது மாதிரி வந்து திரட்டி எடுத்துக்க போகிறோம். இதை முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்லா மெல்லிசாக வந்து திரட்டிக்கோங்க. அந்த ஓரங்கள்லாம் வந்து கனம் இல்லாமல் நல்லா மெல்லிசாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மீதம் உள்ள மாவையும் நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நாலு உருண்டைகளையும் சப்பாத்தியாக திரட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம திரட்டி வச்ச அந்த சப்பாத்தியை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவி எல்லா சைட்லேயும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டுலாம். தூவிட்டு திரும்பவும் ஒரு சப்பாத்தி வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது திரும்பவும் நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது மாதிரி நாலு சப்பாத்தியை வந்து ஒன்று மேலே ஒன்றா நம்ம அடுக்கிக்கலாம். அடுக்கிட்டு இப்போ திரும்பவும் இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டு இது எல்லாத்தையும் வந்து மொத்தமாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு மெல்லிசாக தேய்க்கிறவங்களோ அந்தளவுக்கு வந்து பூரி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இப்போ திரும்பவும் இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமாவை நம்ம தூவி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தூவிட்டு இதை நாம் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு இப்போ இந்த கார்னர்லாம் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி தடவிட்டு திரும்பவும் இது எல்லாத்தையும் வந்து நல்லா ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது போல் எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், லேயர்ஸ்லாம் சூப்பராக தெரியுது பாருங்கள். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இதை எல்லாத்தையும் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். பூரி பொறிக்கும் போதுலாம் எண்ணெயெல்லாம் வந்து மிதமான சூட்டில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பூரியெல்லாம் வந்து பொறிச்சு எடுக்கணும். பூரி வந்து நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜீரா வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்க பூரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சுருள் பூரி ரெடி. அடுத்து நம்ம சாக்லேட் பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துருக்குறோம். இது கூட வந்து கால் டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த குலோப் ஜாம் ஜீரா வந்து அரை கப் அளவுக்கு ஊற்றிடலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து கால் கப்பு பால், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்தப்புறம் இதில் ஒரு கப்பு வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொக்கோ பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸை எடுத்து கொஞ்சமாக ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது வெந்த பிறகு திருப்பி போட்டு இன்னொரு சைடு நம்ம வேக விட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடு வந்து நல்லா வேக விட்டு எடுத்தோன்னா சூப்பரான
சாக்லேட் பேன்கேக் ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி சாக்லேட் சிரப் மேலே ஊற்றி கொடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான சாக்லேட் பேன்கேக் ரெடி. அடுத்து நாம் ரஸ்கல்வா தான் செய்ய போகிறோம். அதுக்கு 10 ரூபா ரஸ்க் பாக்கெட் வாங்கியிருக்கேன். இந்த ரஸ்க் பாக்கெட்டில் இருந்த ரஸ்க் எல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பால் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் சூடானோன்னே இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி முந்திரி பருப்பு எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்தெடுத்த பிறகு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே பேனில் 1/2 கப்பு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த குலோப்ஜான் ஜீரா, அது கூட வந்து 1/2 கப்பு தண்ணி, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கொதிச்ச அப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ரஸ்க் பவுடரை சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரஸ்க் அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, 5 நிமிஷத்தில் டக்குன்னு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி எல்லாம் சுருண்டு வந்த அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட அப்புறம் இப்போ இதில் கடைசியாக நாம் வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பை சேர்த்துட்டு எல்லாத்தையும் திரும்ப ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டு எடுத்தோன்னா சூப்பரான ரஸ்க் அல்வா ரெடி. இப்போ நாம் வாழைப்பழம் போண்டாதான் செய்ய போகிறோம். அதுக்கு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க, கட்டிகள் எதுவும் இல்லாமல் மசிச்சுக்கோங்க. இது கூட வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை சேர்த்துக்கலாம். அடுத்ததுலாம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த குலோப்ஜான் ஜீராவிலேருந்து 1/2 கப் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா பால் பாலாக கீழே விழுகணும். இப்போ மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். போண்டா எல்லாம் வந்து நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், போண்டா வந்து நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இதை நாம் எடுத்துடலாம். இப்போ சூப்பரான வாழைப்பழ போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நாம் பார்த்த 4 டிஷ்ஷஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் ஒரு தட்டு தட்டிடுங்க. இன்னும் நம்ம சேனல் பழையசோர் பச்சை மிளகாவை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.